வணக்கம். தமிழகத்தின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையிலான ராமர் பாலத்தினுடைய செயற்கைக்கோள் புகைப்படத்தினை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிலையம் தற்போது வெளியிட்டிருக்கின்றது. ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிலையமானது 1975 விண்வெளி ஆய்வுக்காக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பாகும். இதனுடைய தலைமையகம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ளது. இதில் 22 நாடுகள் உறுப்பினர்களாக காணப்படுகின்றன. ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்திலே கொப்பர்னிகஸ் செண்டினல் 2 என்ற தனது செயற்கைக்கோள் வழியாக எடுக்கப்பட்ட தமிழகத்தின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையினுடைய தலைமன்னாருக்கும் இடையிலான ராமர் பாலத்தினுடைய புகைப்படத்தை தற்போது வெளியிட்டிருக்கின்றது. ராமர் பாலம் அல்லது ராம் சேது என அழைக்கப்படுகின்ற ஆதாமின் பாலம் ஒரு காலத்திலே இந்தியாவையும் இலங்கையும் இணைக்கின்ற நிலத்தின் எச்சங்கள் என புவியியல் சான்றுகள் தெரிவிக்கின்றன. இங்குள்ள கடற்பகுதி கடல்வாழ் உயிரின தேசிய பூங்காவாக அங்கீகரிக்கப்பட்டதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கடலானது 1 முதல் 10 மீட்டர் வரையான ஆழத்தினை மாத்திரமே கொண்டிருக்கின்றது. இங்குள்ள நிலப்பரப்பு பறவைகள் இனப்பெருக்கம் செய்கின்ற ஒரு இடமாகவும் ஏராளமான மீன்கள், கடல் பசு, டால்பின் மற்றும் கடல் புறாக்கள் ஆகியவை ஆழமற்ற நீரில் செழித்து வளரக்கூடிய இடமாகவும் காணப்படுவதாக ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிலையம் தனது இணையதளத்திலே தகவலை வெளியிட்டிருக்கின்றது.